அவர் வந்து என்ன என்ன மாதிரியான வாழ்க்கை என்ன மாதிரி யோசிக்கிறாரோ அதுக்கு தகுந்தவாறு தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவர் அமைச்சுக்கிட்டார். நான் வந்து அடிப்படையில் என்னுடைய பணி என்பது வந்து ஒரு போலீஸ்காரன் தான். இரண்டாம் நிலை காவலராக தமிழ்நாடு அரசாங்கத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். போன ஆண்டு வந்து நான் அந்த காவல்துறை பணியிலிருந்து வெளியே வந்தேன். ஒரு போலீஸ்காரனை வந்து ஒரு படிப்பாளியாக மாற்றினது வந்து ரெண்டு. ஒன்று வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம், அது ஒரு 50%னா இன்னொரு 50% செந்தில்நாதன். நல்ல நூல்களை எடுத்து சொல்கிறவர் வந்து செந்தில்நாதன். செந்தில்நாதன் நல்ல வாசிப்பார், அவருக்கான தகுதி என்பது வந்து வாசிக்கும். நான் இன்னைக்கு கூட யோசித்தேன், ஒரு நான் இன்னைக்கு வரும்போது சிக்னலில் நிற்கும்போது ரெண்டு யூத் வந்து ஒரு பைக்கில் போனாங்க, ஒரு அப்படியே அந்த எதிரில் வண்டிகள்லாம் வேகமாக போயிட்டே இருக்கு, அவங்க அப்படி 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 கட் பண்ணி அப்படி போயிட்டே இருந்தாங்க. ஒரு எதிரில் யார் வராங்க அவங்களுடைய மன, அப்படி போகும்போது ஒருத்தர் வந்து இந்த எம்ஐடின்னு ஒரு வண்டி பார்த்தீங்களா டூ வீலரு, அது இந்த எம்ஐடியெல்லாம் எனக்கு யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப வலியான ஆட்கள். அவங்க வந்து அவங்க பின்னாடி ஒரு பெரிய பாக்ஸு அதில் தொங்கி தொங்கி தொங்கிட்டு இருக்கோம், அப்படியான ஒரு ஆளோட அந்த தொங்குனதெல்லாம் தள்ளிட்டு அப்படி போகிறாங்க. அப்படியான மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு ஒரு காலமாக இருக்குது. எப்படி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிற, தான் மட்டுமே அப்படிங்கிற ஒரு முன்னிலைப்படுத்துகிற ஒரு காலத்தில் காலம் இன்னைக்கு அதை உருவாக்கியிருக்கு. அவங்க மேலே நான் குறை சொல்ல முடியாது, காலம் வந்து அப்படி ஒன்று ஒரு மனிதர்களை படைத்திருக்கிறது. அந்த படைப்பை அவர் எதிர்கொள்கிறார், எதிர்த்து எதிர்கொள்கிறார். அதுக்கு காரணம் வந்து வாசிப்பு, சிறந்த புத்தகங்களை வாசிக்கிறது. அந்த சிறந்த புத்தகங்களை நம்ம வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாசிப்பு வந்து ரொம்ப எனக்கெல்லாம், எனக்கு வாசிப்பு தான் என்னை ஒரு மனிதனாக மாற்றியும். இதெல்லாம் நான்லாம் வேறு எப்படியோ இருந்திருக்க முடியும், என்னுடைய வாழ்க்கை சூழல் நட்பு அதெல்லாம் வேறு மாதிரி அப்படியெல்லாம் இருக்க முடியும். ஆனால் அந்த வாசிப்பை நேசிக்கிற ஒரு மனிதனாக செந்தில்நாதன் இருந்தேன். எல்லா புக்கையும் வாசிப்பாங்க. பிரியா வந்திருக்காங்க, அவங்களுடைய அந்த புத்தகம் இருக்குல்ல நாவல் அச்சவைகளால் நிரம்பியவர்கள், அவர் தான் சொன்னார் இப்படி ஒரு நாவல் வந்திருக்கு படி அப்படின்னு சொல்லி. நீங்கள் இப்படி இப்படி நாவல்களை எல்லாம் அல்லது இலக்கியத்தை அல்லது கட்டுரைகளை அறிமுகப்படுத்துகிற ஒரு மனிதன் செந்தில்நாதன். எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருட நட்பு, எங்களுடைய நட்பு. கலையிரவு சைதாப்பேட்டையில் நடத்தியதன் பேரில் அந்த கலையிரவை கலையிரவால் ஈர்க்கப்பட்ட ஒரு நண்பர் செந்தில்நாதன். அதுவும் எனக்கு ஒரு பெருமை, ஏன்னா அந்த கலையிரவை நடத்தியதில் எங்களுக்கெல்லாம் ஒரு பங்கு உண்டு. அப்படியான ஒரு அந்த கலையிரவின் மூலம் ஈர்க்கப்பட்டு ஒரு முற்போக்கு இயக்கத்திற்கு வந்த நண்பர் அவர். எம்எம்டி நூலகத்தில் வந்து கையெழுத்தில் கையெழுத்து பிரதியை போட்டுட்டு கொஞ்சம் தூரம் யாராவது படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தூரமாக உட்காந்து பார்த்துட்டு அவர் சொல்லுவார், இத்தனை பேர் படித்தாங்க, அவர் கையெழுத்து உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை படித்து பேசுவாங்க. அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது, அதை படித்து அதில் குறிப்படுத்துவாங்க. அவர் தன்னுடைய கையெழுத்து பிரதியில் பத்திரிகை என்கிற அந்த வாழ்க்கையை தொடங்கி அவர் எவ்வளோ பெரிய பல்கலைக்கழக மாணவர்கள் பேராசிரியர்களுக்கெல்லாம் புத்தகம் கொடுக்குற ஒரு ஆளாக அவர் வந்து வந்திருக்கிறார். பலர் வந்து வணக்கம் சொல்லுவாங்க, செந்தில் வணக்கம் அவர் செந்தில் அப்படின்னு சொல்லி. வாழ்க்கை என்பது வந்து எனக்கு அவருடைய அவருடைய குடும்ப சூழல், குடும்பத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய வறுமை அல்லது வேறு வேறு எதுவுமே அவரை வந்து எங்கேயுமே தடம் புரள வைக்கும். அது வந்து அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு தடம் புரளாத ஒரு மனிதர், 200 நூற்றாண்டுகளில் வாழ்கிற ஒரு மனிதர். இப்படியான பல சிறப்புகள் வந்து அவருக்கு உண்டு. நான் இங்கே வந்திருக்கக்கூடிய நம் எல்லோரும் மூலமாக நான் வந்து இந்த அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நாங்கள்லாம் வந்து காவல்துறையில் போலீஸாக இருக்கும்போது நாங்கள்லாம் சம்பளம் வாங்குறோம், ஊதியம் வாங்கி வேலை செய்யக்கூடியவோம், வேலை செய்யணும். சட்டமன்றத்தில் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தாங்க, கோரிக்கை வைக்க என்ன கோரிக்கை அப்படின்னு சொன்னால், போலீஸ்காரங்கெல்லாம் வந்து குவார்டர்ஸில் இருக்காங்க, அவங்க காலி பண்ணிட்டு போனால் ரிட்டையர்ட் ஆகும்போது எங்கே போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த அம்மா உடனே ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க, 110 விதியில் உங்கள் சொந்த இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை உருவாங்க. எங்களுக்கு தான் ஒரு சொந்த இல்லைன்னு ஒன்று கொடுத்துக்கிறேன், காசு வாங்கிட்டு தான், காசு வாங்கிட்டு ஒரு வீடு கொடுத்தாங்க. ஆனால் அது காசு கம்மி, ஒரு அரசு ஊழியராக சம்பாதிக்கிற எங்களுக்கே ஒரு சொந்த இல்லம் கொடுக்கணும்னு ஒரு அரசுக்கு தோணும். இப்போ வந்து கனவு இல்லம்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். கனவு இல்லம் எழுத்தாளர்களுக்கு, மாநில அரசு வழங்கக்கூடிய உயர் விருதுகள் பெற்றவங்களுக்கு, சாகித்ய அகாடமி விருது பெறவங்களுக்கு, ஞானபீடம் விருது பெறக்கூடிய எழுத்தாளர்களுக்கு அவங்கவுங்க வாழக்கூடிய மாவட்டத்தில் அல்லது அவங்க விரும்புகிற இடத்தில் வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து தமிழ்நாடு அரசுக்கு அல்லது இந்த முதல்வருக்கு அல்லது பபாசிக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை என்னவென்றால், செந்தில்நாதன் மாதிரி உண்மையிலேயே நூல்களை சுமந்து செல்கிறவர்களுக்கு, சிறந்த நூல்களை எடுத்து செல்கிறவர்களுக்கு இந்த அரசு வீடு வழங்க வேண்டும். அது வந்து ஒரு குறைந்த நிதியில் வழங்க, அது கூட இதுக்கு நிதியை வாங்கக்கூடாது, நிதியெல்லாம் வாங்காம இலவசமாக அந்த மாதிரி இந்த மாதிரி உண்மையாக பத்திரிகை உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில்
அப்படியான ஒரு இடத்தை அடைய முடியாமல் தன்னுடைய அவர் எங்கேயாவது விலகி போயிருந்தால் அப்படியான ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கும். ஆனால் விலகி போகாமல் நேர்மையாக வாழக்கூடியவங்களுக்கு இந்த கனவு இல்லத்தில் வீடு ஒதுக்க வேண்டும் இந்த அரசு அப்படின்னு சொல்லி நான் ஒரு கோரிக்கையை இந்த அரசாங்கத்துக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். கனவு இல்லம் என்பது வந்து அது இல்லத்திற்காக கனவு காணுகிற எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள், ஏழைகள் இருக்கோம்ல, அவங்களுக்கு கொடுக்கணும். அதை பப்பாசி மாதிரியான அமைப்புகள் வந்து அரசுக்கு வலியுறுத்தணும், இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பல அமைப்புகள், நீங்க திரைப்படத்துல வந்து வேலை செய்கிற ஏழை தொழிலாளர்களுக்கு எல்லாம் வீட்டு வசதி அவங்க வீடுகள்லாம் கொடுக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி புத்தகங்கள் இருப்பதோ அல்லது இந்த மாதிரியான உண்மையான மனிதர்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசித்த போது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு கோரிக்கை எழுப்பணும். நான் செந்தில்நாதனை பத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள வேண்டும், ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. ஒரு ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதை, அந்த நூலையும் வந்து செந்தில் தான் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாப்பல. அவருடைய மனைவி, அவருடைய இணையர், மருமகள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்களே நம்ம வரவேற்போம் நம்ம கூட்டத்துக்கு. இந்த துணை தளபதி மார்க்கோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. அந்த துணை தளபதி மார்க்கோஸ் பாலச்சந்திரன் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. பாலச்சந்திரன் அந்த மார்க்கோஸனுடைய ஒரு முறை என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள்கிட்ட வந்து அவர் சின்ன சின்ன கதைகளை சொல்லி 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 மக்களுக்கு புரிய வைப்பார். அவர் வந்து ஒரு கதை, ஒரு சிறு மேகம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருப்பார். ஒரு பக்க கதை, நிறைய கதைகள் இருக்கும்ல, அந்த ஒரு பக்க கதையை சொல்லி நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஒரு சின்ன குட்டி மேகம், அந்த குட்டி மேகம் வந்து அது மழையா மாறணும் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஒரு துளி தண்ணி தான் அது வரும். அந்த ஒரு துளி தண்ணி வரும்போது எப்படி மழையா மாற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி மேகம் யோசிக்கும். அப்ப அந்த குட்டி மேகம் வந்து, ஆனா அதுக்கு மழையா ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை அந்த குட்டி மேகத்துக்கு. அந்த குட்டி, அந்த சிறு மேகம் வந்து பெரிய பெரிய மேகங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கும், பெரிய பெரிய மேகங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கும், என்ன சேர்த்துக்குங்க உங்களோட, நான் வந்து நம்ம ஒரு மழை பெய்யலாம், மழையா பெய்யலாம், என்னையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். ஆனா பெரிய மேகங்கள் எல்லாம் வந்து அதை ஒத்துக்க, ஒன்று சேர்த்துக்கிறதுனால என்ன நடக்கும், நீ ஒரு குட்டி மேகம், உன்னால வந்து ஒரு துளி தண்ணியை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மேகத்தை சேர்த்துக்க மாட்டேன். அப்போ அது நல்லா சொல்லியிருப்பார், பூமி உறங்கி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பூமி வந்து அந்த மழை மேகம் அப்படி காத்துல போயிட்டே, காத்து கொஞ்சம் வேகமா அடிச்சுன்னு வைங்க அந்த மேகம் காணாம போயிடும், ஆனா அது தைரியமா அந்த காத்துல மேந்து போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது கீழே வந்து எல்லாமே வெள்ளையா தெரியும், பூமி முழுக்க பசுமையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்துக்கு மேல அந்த அந்த மேகம் அப்படியே பறந்து போயிட்டு இருக்கும். போயிட்டு இருக்கும்போது அது தன்னை வருத்தி ஒரு துளி மழையாக அது மேல இருந்து கீழே வரும். கீழே வந்து அந்த பாலைவனத்தில் தத் அப்படின்னு சொல்லி ஒரு துளி மழை வந்து அப்படியே தண்ணியா வந்து அந்த பாலைவனத்தில் இருக்கும். அந்த பாலைவனத்தில் விழுந்த உடனே அந்த அவர் சொல்லுவாரு, பூமிக்குள் மரங்கள் உறங்கி கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லி, அந்த உறங்கி கொண்டிருந்த மரங்களுக்கு அந்த டப் அப்படிங்கிற சத்தம் கேட்கும். சத்தம் கேட்ட உடனே அந்த மரம், அந்த உறங்கிட்டு இருக்க மரம் கேட்கும், இது என்ன சத்தம், மழை பெய்கிறது, ஒரு துளி தண்ணி வருது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கல் சொல்லும். அப்ப சொல்லும், ஒரு துளி தண்ணி வந்துச்சுன்னு சொன்னா, மழை வந்துச்சுன்னு சொன்னா, அப்ப மழை எல்லாம் இனி டப்பு டப்புனி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு பொருள், அதனால நம்ம எல்லாம் எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா பூமிக்கு அடியில் உறங்கி கொண்டிருந்த செடி கொடிகள் எல்லாமே எந்திரிச்சிடும். எந்திரிச்ச உடனே அந்த பாலைவனம் என்பது அப்படியே பசும் சோலையா மாறும், எங்க பார்த்தாலும் பச்சையா தெரியும். வானத்துல அப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மேகங்கள்லாம் எப்போ அங்க ஏதோ பச்சை தெரியுது, நம்ம போய் அங்க மழையை பெய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேகங்களும் அங்க வரும். எல்லா மேகங்களும் மழையை பெய்துக்கிட்டே இருக்கும், மழை பெய்துக்கிட்டே இருக்கும், மழைக்காலம் முடியும், அந்த சரம் அந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் வளரும், இப்படியான ஒரு ஒரு சைக்கிள் நடக்கும். அந்த இடம், அந்த பாலைவனம் என்பது சோலைவனமாக மாறும். கொஞ்ச நாள் பொறுத்து, ஒரு 100 வருஷம் 200 வருஷம் பொறுத்து இந்த பாலைவனம் எப்படி சோலைவனமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கல் சொல்லும், அந்த சிறு மேகம் ஒரு துளியாக வந்து விழுந்தது, இன்னைக்கு வந்து சோலைவனமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும். அவர் எதுக்காக அந்த கதையை சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, சோவியத் புரட்சியை வந்து அது எப்படி இந்த உலகத்தில் ஒரு ஒரு சோலை வனத்தை உருவாக்கிச்சு என்பதை சொல்வதற்காக அந்த சிறு மேகம் என்கிற கதையை வந்து அவர் எழுதியிருப்பார். அந்த அதே மாதிரி அந்த சிறு மேகத்தை மாதிரி நம்முடைய செந்தில்நாதன் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் கவலைப்படுறதே கிடையாது, என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் ஒரு துளி தண்ணீரை வந்து இங்க இந்த பூமிக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்காரு. அவருடைய பயணத்தின் ஒரு மிக முக்கியமான இடம் இது. இன்னைக்கு வந்து
நம்முடைய ஆய்வாளருடைய பெயர்ல வந்து இங்க விருது வழங்குகிற ஒரு புதிய திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதனுடைய முதல் நபராக வந்து நம்முடைய இளம் ஆய்வாளரை வந்து தேர்வு பண்ணிக்கிறாங்க. அவருக்கு வந்து இங்க நம்ம விருது கொடுக்கணும். இது வந்து ஒரு இது வந்து அந்த ஒரு வரலாற்றை பதிவு செய்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்றினுடைய தொடர்ச்சி, அதனுடைய ஒரு தொடக்க புள்ளி. அந்த தொடக்க புள்ளியில நம்ம எல்லாம் உட்கார்ந்துக்கிறோம். ஒரு ஒரு நீங்க வரலாறு என்பது வந்து எதனுடைய பதிவு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான விஷயங்களின் பதிவு தான், செய்திகளின் கருத்துக்களின் பதிவு தான் வந்து வரலாறு. அந்த வரலாற்றினுடைய ஒரு தொடக்க புள்ளியில் நாம உட்கார்ந்துக்கிறோம். இங்க வந்திருக்கக்கூடிய அந்த இளம் ஆய்வாளர்களுக்கு ஆய்வாளருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். செந்தில்நாதன் அவருடைய குடும்பத்தோடு, அவருடைய பேர பிள்ளைகளோடு எல்லோருடையும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். நோய் நொடி இல்லாமல் அந்த சைக்கிளில் போனதுடைய வழியெல்லாம் அவருக்கு இருக்கு. கால்லாம் வந்து கால் ஒரு வீக்கம் வந்து அப்படி அந்த சைக்கிளை தாண்டி இன்னைக்கு அவரால் ஒரு காருக்கோ வேற எதுக்கும் போக முடியல. ஒரு டிவி ஷாப்புக்கு வந்துக்கிறாரு. அதன் மீதான ஒரு வாழ்க்கையை வந்து அவர் ரசிக்கிறாரு. அதன் மீத வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கிறாரு. தன்னுடைய குழந்தைகளோடு, தன்னுடைய குடும்பத்தோடு அவருடைய வாழ்க்கை சிறப்புற இந்த நாளை நாம் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இணையுரை ஆற்றியமைக்கு நன்றி. அடுத்ததாக பரிசலின் வளர்ச்சியில் அதிக நாட்டம் கொண்டவர் பத்திரிகையாளர் கே என் சிவராமன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். வணக்கம். ஆக்சுவலாக நான் பேச வேண்டாம் நான் நினச்சேன், ஆனால் வந்து மேடையில் ஏற்றிட்டாங்க. உண்மையில் வந்து எனக்கு வந்து நைட்டு நான் வெளியூருக்கு கிளம்புறேன். நான் அதையும் மீறி நான் வந்ததுக்கு காரணமே ஒரே ஒரு நபர் தான். அவர் வந்து பரிசல் செந்தில்நாதன். இன்னைக்கு வந்து அமேசான்லாம் நமக்கு வந்து தெரியுது. ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணினோன்னா புக்கு வந்து சேருது. ஆனால் இதுக்கெல்லாமே முன்னாடி பெருமனை வந்து தொலைபேசியில் அண்ணே இந்த நூல் வேணும்ன்ட்டு சொன்னால் அதை வந்து எங்கிருந்தாவது வாங்கிட்டு வந்து தரக்கூடியவர் வந்து அண்ணன் தான். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு மெடிக்கல் ரெப்பு. அவர் வந்து நினச்சிருந்தாருன்னா வந்து மெடிக்கல் ஷாப் போட்டுட்டு இந்நேரம் வந்து சொந்த வீட்டில் பாடலாம். அதை எல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு அவர் புத்தகம் விற்கணுங்கிற ஆசைக்கு வந்து செய்ய ஆரம்பித்ததுக்கு காரணம் சாமு ஏசாக்கா. அதே சாமு ஏசாக்காவுடைய மத்திய சென்னைக்கு பொருளாளராக அவர் ஆகி இருக்கிற இந்த நேரத்தில் பரிசலுடைய வெள்ளி விழாவும் நடக்கிறது வந்து உண்மையில் வந்து சந்தோஷமானது. ஏன்னா வந்து அண்ணனை வந்து சாமு ஏசாக்காவை தவிர்த்துட்டு யோசிக்கவே முடியாது. ஆனால் திட்டுவார், கண்டபடி திட்டுவார் சாமு ஏசாக்காவை. ஆனால் சாமு ஏசாக்காவை எங்கேயுமே விட்டுத்தர மாட்டார். ஏன், நான் திட்டுவேன், ஆதங்கத்தை நான் சொல்லுவேன் நான். ஆனால் அதுதான் என்னுடைய தாய் வீடுங்கிறதுல வந்து உறுதியாகவே இருந்தார். ஒரு சைக்கிளில் தோழர் கூட வந்து பேசும்போது சொன்னார், கால்லாம் பீங்கும்னு. சைக்கிளில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறதுக்கு காரணமே அவர் வந்து நண்பர்களால் ஆனவர், நண்பர்களுக்காக வாழ்பவர். அந்த கூட்டோடையே தான் இருக்கார். ஒரு புது நூல் போடணும்னாலும் நண்பர்கள் கிட்ட பூராவுமே கேட்பார்.
போடலாமோ வர்த்தானன் சூழ்ந்தார். இன்னைக்கு வந்து யுவ புரஸ்கார பற்றி நிறைய பேசுகிறோம், ஆனால் அது பரவலாக தெரியாத காலத்திலேயே அண்ணன் வெளியிட்ட நாவல் தான் வந்து யுவ புரஸ்கார் பெற்றது. அதுக்கு வந்து பத்திரிகையில் வந்து அந்த எழுத்தாளரோட பேட்டியை போட்டு அண்ணனுக்கே அது வந்து சிக்கலாகவே மாறிச்சு. ஆனாலும் வந்து அவர் வந்து அதை ஃபேஸ் பண்ணி சமாளித்து வந்தார். இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து அண்ணன் மேலே வந்து அதீதமான அன்பு கொண்டவர்கள். தவிர்க்க இயலாத காரணத்தினால நிறைய பேர் வரலை, ஆனாலும் அவங்க வந்து கண்டிப்பாகவே அண்ணனை வந்து வாழ்த்துவாங்க. பரிசலுடைய பொன் விழாவுக்கும் நான் வரணும். அப்போ நான் உயிரோட இருந்தனா கன்ஃபார்மாக நான் வருவேன். ஏன்னா வந்து இது வந்து நம்ம வீட்டு விழா. அண்ணனை வந்து இந்த அளவுக்கு கூடவே இருந்து அவருக்கு வந்து நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய அன்னைக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களோட சப்போர்ட்டு இல்லைன்னா அண்ணனால் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து பயணப்பட்டிருக்கவே முடியாது. இந்த வெள்ளி விழாங்கிறது பெரிய சாதனையே கிடையாது. பயணத்தில் ஒரு சின்ன சந்தோஷம், ஆனால் அண்ணனுடைய பரிசலுடைய பயணம் தொடரும். மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக சமூக வரலாற்று ஆய்வாளர், பெண் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பணியாற்றி வருபவர், சிறந்த மொழிபெயர்ப்பாளர் தோழர் வா கீதா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். செந்தில்நாதன் ஏதாவது கேட்டால் இல்லைன்னு சொல்ற தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். ரெண்டாவது நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாதான ஒரு துணியில் கேட்பார், அதற்கான காரணங்களையும் சொல்றாரு. வீட்டில் செந்தில்நாதன் வந்து எனக்கு அறிமுகமானது தாமோ ஏகாஸ் அவனுடைய உறுப்பினராக அவர் வந்து அவருடைய வீட்டு மாடியில் வந்து கூட்டங்கள் நடத்துவார் அரும்பாக்கத்தில். அதில் வந்து பெண் கவிஞர்கள் பற்றி பேச என்ன அழைச்சார் வந்து. அப்போ தான் எனக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு வந்து பொதுவாக அவர் யாருன்னு தெரிஞ்சாலுமே கூட அவரோட பேச பழக வாய்ப்பு அப்போ தான் கிடச்சிச்சு. அப்படி தொடங்கிய எங்களுடைய நட்பு வந்து எங்கள் இருவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய புத்தக காதலின் காரணமாக வந்து பல நிலைகளில் ஒரு நாங்கள் தொடர்ந்து பேசுறதும் சண்டை போட்டுக்கிறதும் ஆர்கியூ பண்ணுறதுக்குமான ஒரு நட்பாக வந்து தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. அந்த நட்பின் பெயரில் வந்து நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இங்கே பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்கிறோம், பல அரசியல் நிலைப்பாடுகள், பல புரிதல்கள். நம்ம எல்லாரையும் இணைக்கிறது அந்த புத்தகம் தான். புத்தகம் என்ற அந்த மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு குறியீடு தான். புத்தகங்களை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு புத்தகத்தை வாசிப்பது என்பது வந்து கொஞ்சம் ஆற அமர அமைதியாக உட்கார்ந்து வாசிக்க வேண்டிய ஒரு சாதனமாக அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. புத்தகத்தின் வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய 700 ஆண்டு கால வரலாறு அதற்கு. அதற்கு முன்னால சுவடிகள், வேறு வேறு வகையான படிப்பதற்கான சாதனங்கள் இருந்தாலுமே கூட இந்த புத்தகம் என்பது தான் வாசிப்பை வந்து ஜனநாயகப்படுத்தியது. பிறவியின் அடிப்படையிலேயோ அல்லது சமய சார்புடைய தலைமையை வகித்ததன் காரணமாகவோ அவங்க மட்டுமே படிக்கலாங்கிற ஒரு காலம் வந்து கடந்து எல்லாருமே படிக்கலாங்கிறது எப்போ சாத்தியப்படுதுன்னா அந்த அச்சு பண்பாடு வந்து பரவலாக்கம் கண்ட ஒரு காலகட்டத்திலையும். இந்த புத்தகம் என்பது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு மொபைல் ஆப்ஜெக்ட், அது வந்து எல்லாருமே அதை எடுத்துகிட்டு போகலாம், எல்லாருமே வாசிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தை வந்து இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் அதற்கு மிகப்பெரிய ஒரு சவால் ஏற்பட்டிருக்கு. நம்முடைய சமூக வலைதளங்கள் வந்து அந்த புத்தகத்திற்கான ஒரு மாற்றாக அந்த புத்தகத்தினுடைய ஆறாமற வாசிக்கக்கூடிய அதனுடைய அந்த பண்புக்கு வந்து சவால் விடக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கின்றன. அது சரி தவறு என்ற விஷயத்திற்குள் நான் போக விரும்பலை.
ஆனா ஒரு புத்தகம் செய்யக்கூடிய வேலை என்பதை பற்றி நாம் ஆழ்ந்து யோசிக்கலாம். மற்ற ஊடகங்கள் செய்ய இயலாத ஒரு வேலையை அதை செய்வதாக நாம் புரிந்து கொண்டு அந்த அந்த மாதிரியான விஷயத்தை உள்வாங்கி கொண்டதனால் தான் செந்தில்நாதன் வந்து தொடர்ந்து அந்த புத்தகத்தை மையமிட்ட ஒரு வாழ்க்கையை தனதாக்கி கொண்டிருக்கிறார். வந்து அவர் புத்தகம் விற்கிறதுனாலும் சரி, அல்லது வந்து புத்தகத்தை வந்து பதிப்பிக்கணும்னாலும் சரி, அதை ஒட்டி பேசணும்னாலும் சரி, அல்லது வந்து தொடர்ந்து தலைமுறைகளுக்கிடையே ஒரு உரையாடல் நடத்தணும்னாலும் சரி, அந்த புத்தகத்தை மையப்படுத்தி தான் அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. அதை நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். இப்போ பரிசல் பற்றி பேசும்போது நம்ம அவரை வந்து வெறும் பதிப்பாளராக மட்டும் பார்த்துட முடியாது. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த தலைமுறைகளுக்கிடையே அவர் நடத்தக்கூடிய உரையாடல், இளைஞர்களுக்கு அவர் அளிக்கக்கூடிய அந்த ஊக்கம், தொடர்ந்து அவங்கள வந்து எழுத சொல்றது, அவங்க கிட்ட நூல்களை கொண்டு போகிறது, அவங்க எப்படியாவது வாசிக்கணுங்கிறதுக்காக வந்து அந்த நூல்களை ஒட்டி சில விஷயங்களை செய்யறது, இதை நான் ரொம்ப ஒரு முக்கியமான வேலையாக பார்க்குறேன். ஏன்னா பொதுவாகவே நம்முடைய சமுதாயத்தில் இந்த மேல் கீழ் நோக்கிய வரிசை எல்லா நிலைகள்லையும் இருக்குது. சாதியாகவும் இருக்குது, பெரியவங்க சின்னவங்களை அதற்றதாகவும் இருக்குது, ஆண்கள் பெண்களை வந்து அவங்களுக்கு வந்து அருள்வாக்கு சொல்கிறதாகவும் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இந்த மாணவர்கள் மத்தியில் ஒரு உரையாடலை ஏற்படுத்தி தலைமுறைகளை கடந்து அவர்களையோடு வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அவர் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. மாற்று வழியை நம்ம இங்கே மறந்துடக்கூடாது. மாற்று வழியில் நிறைய மாணவர்கள் யோகிக்கிறாங்க, இளைஞர்கள் யோகிக்கிறாங்க. வந்து அந்த மாற்று வழிக்காக அவர் செஞ்ச வேலை, நாங்கள் கூட நிறைய சண்டை போடுவோம், என்னத்துக்காக இதை எழுத்து போட்டு நீங்கள் செய்வீங்க, இது உங்களுக்கு தேவையே இல்லை, விட்டுருங்க இருக்குங்க அப்படின்னு. ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டு சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் அகடமிக் ஜேர்னல் கல்ச்சரே கிடையாது, நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. ஆராய்ச்சி இருக்குது, ஒரு சில இதழ்களை நம்ம சொல்லலாம், ஆனால் பொதுவாக தமிழில் இவ்வளவு வந்து ஆய்வுகளும் விஷயங்களும் நடந்துட்டுருக்கிற ஒரு சூழலில் இவற்றையெல்லாம் வந்து மாணவர்களுக்கும் இதில் அக்கறை உள்ளவர்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்லாம் செய்யலை. இந்த வேலைகளை யார் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, தன்னார்வர்கள் தான் செஞ்சுருக்கிறாங்க, பதிப்பாளர்கள் செஞ்சுருக்கிறாங்க, ஆசிரியர்கள் செஞ்சுருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக இங்கே பெருசாக நடக்கலை. அப்படி ஏதாவது நடந்தாலுமே கூட ரொம்ப அதிசயமாக தான் அது வந்து நடக்குது. உதாரணத்துக்கு தமிழ் பல்கலைக்கழகம் செஞ்ச அந்த அறிவியல் அகராதியை நம்ம சொல்லலாம். அது அந்த மாதிரி ஒரு சில வேலைகள் நடந்தாலுமே கூட எந்த அளவுக்கு நம்ம தமிழ் தமிழ்னு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அதற்கான இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பேஸை போதுமான அளவுக்கு நம்ம உருவாக்கல. உன் கண்டிப்பாக ஒரு பரவலாக வந்து அதை கொண்டு போகக்கூடிய வேலையை நம்ம செய்யலை. ஆரம்ப காலகட்டத்தில் 1971 தமிழ்நாடு அந்த கல்வி நூல் கழகம் தொடங்கப்பட்ட நேரத்தில் நிறைய வேலைகள் செய்யப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டு ஒரு அகடமிக் கல்ச்சரை வந்து நம்ம சீரியஸாக வளர்க்கவே இல்லை. இதனுடைய ஒரு மோசமான விளைவு என்னவாக இருக்குதுன்னா, நம்முடைய ஆய்வாளர்கள், இளம் ஆய்வாளர்கள், சமூக அறிவியலாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், யாருமே இங்கே PhD செய்ய விரும்புறது இல்லை. எல்லாருமே ஹைதராபாத் போகணுங்கிறாங்க, டெல்லி போகணுங்கிறாங்க, மற்ற இடங்களுக்கு போகணுங்கிறாங்க. தமிழ் இலக்கியம் செய்கிறவங்க மட்டும்தான் இங்கே செய்ய முடியுது. ஏன்னா அந்த துறையில் வந்து நிறைய நூதனமான விஷயங்கள் நடந்துகிட்டே வருது. இப்போ சோசியல் சயின்சஸ்க்கும் ஹிஸ்ட்ரிக்குமான ஸ்பேஸே இங்கே இல்லாத ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். அப்போ மாற்று வழி மாதிரியான இதழ்கள் அந்த ஸ்பேஸை வந்து கொஞ்சமாவது வந்து அதற்குள்ளே வந்து ஏதாவது செய்ய முடியுமாங்கிற ஒரு வேலையை வந்து பார்த்துருக்குறாங்க. அது ரொம்ப முக்கியம். கால்வெல் பற்றின ஸ்பெஷல் இஷ்யூவாக இருக்கட்டும், தத்துவ விவேசனை பற்றின இஷ்யூவாக இருக்கட்டும், பெண்ணியம் பாலியல் தொடர்பான அந்த ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ, இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை நம்ம பேசலாம், எப்படி கொண்டு போகலாம், என்ன மாதிரி விஷயங்களுக்கு இல்லை கவனம் செலுத்தலாம், எல்லாத்தையும் எல்லாரும் செஞ்சிட முடியாதுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இது ரொம்ப ஒரு புதுசாக இருந்துச்சு. வந்து அந்த மாற்று வழியில் வந்து செந்தில்நாதன் வந்து மேற்கொண்ட அந்த முயற்சி. அதே மாதிரி பரிசலில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன அறிவிப்பு நூல்கள், நான் வந்து காந்தி அரசியலில் வந்து அவருக்கு அந்த அந்த வரிசையில் தான் நான் வந்து எழுதினேன். அந்த சிறு சிறு நூல்கள்ங்கிறது எவ்வளோ முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பாப்புலரைசேஷனுங்கிற மாதிரி ஒன்று நடக்குது. கிழக்கு பதிப்பகம் மாதிரியான ஆட்கள் அதை செய்கிறாங்க, பரவலாக சில விஷயத்தை கொண்டு போகணுங்கிற பேரில். ஆனால் அந்த பாப்புலரைசேஷனுக்கும் கமர்ஷியலைசேஷனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இல்லாமல் போயிடுது. எதனாலும் போடலாம், எது வித்தாலும் போடலாம், இந்த சுவையாக இருந்தாலும் சரி, அந்த சுவையாக இருந்தாலும் சரிட்டு ஒரு கடை விதிக்கக்கூடிய ஒரு பதிப்பு பண்பாடும் உருவாயிட்டு வருது. அப்போ எதை வந்து நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் ஒரு கொள்கை தெளிவோடு செந்தில்நாதன் போன்றவர்கள், நம்ம கருப்பு பிரதிகள் நடத்தக்கூடிய நம்ம நீலகண்டன் போன்றவர்கள், இவங்கெல்லாம் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதை நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். வந்து ஒரு கருதுகோளின் அடிப்படையில், ஒரு அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையில் எப்படி சில விஷயங்களை வந்து கொண்டு செல்லலாம், நாம் அந்த அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அக்கறை உடையவர்களை எவ்வாறு எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு மொழியில் எழுத வைப்பது, அவங்கள வந்து நீங்கள் எழுதி பாருங்கன்னு சொல்கிறது, இது எல்லா நேரங்கள்லேயும் ஒரு ரிச்சாக ஒரு டீப்பான விஷயமாக அமையக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் அது மிகப்பெரிய முயற்சி. அது ஒரு முக்கியமான அவர் செஞ்ச வேலைகளில் ஒரு முக்கியமானதாக பார்க்குறேன்.
இதுபோக என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடையீடா வந்து செந்தில்நாதன் வந்து செஞ்சது என்னன்னா 2014 அவர் இந்த பரிசல் புத்தக நிலையத்தில் வந்து அப்போ பனுவல் புத்தக நிலையத்தோட இணைஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த ஆண்டு வந்து ஏப்ரல் மாதம் அம்பேத்கருடைய பிறந்த நாள். இந்த ஏப்ரல் மாதத்தை சமூக நீதிக்கான மாதமாக நாம் ஏன் கொண்டாடக்கூடாது, ஏதாவது செய்யலாம் ஏதாவது செய்யலான்னு சொல்லி வற்புறுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வெளியே எங்களுக்கு வந்து காட்டியிருந்து இனம் காட்டி கொடுத்தாரு வந்து. அப்போ பனுவல் புத்தக நிலையத்தில் அந்த ஆண்டு வந்து அவ்வளோ வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு நானும் தோழர் ரேவதி இங்கே இருக்காங்க, அவங்களும் மாணவர்கள் நிறைய பேரும் செஞ்சு நிறைய வேலைகளை செஞ்சோம். ஓவிய கண்காட்சியிலேருந்து தொடங்கி அப்புறம் திரையிடுதல், அப்புறம் புத்தக திறனாய்வு, சமூக நீதி தொடர்பாக வந்து இங்கே செயல்பட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளின் தலைவர்கள் சிந்தனையாளர்கள் இவங்களையெல்லாம் கூட்டு வச்சு பேசுறது இன்னைய வரைக்கும் அது தொடருது. 2014 தொடங்கப்பட்ட அந்த நிகழ்வு இன்னைக்கு 8ஆம் ஆண்டு. நாங்கள் கோவிட் காலகட்டத்தில் தான் வந்து எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு ஒழிய, மற்றபடி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அதை வந்து செய்யக்கூடிய ஒரு அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை செந்தில்நாதன் தான் போட்டு கொடுத்தாரு. ஐ எம் இட்டர்னலி கிரேட்ஃபுல் அதற்காக. ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு உலகத்தை எங்கள் எல்லாருக்குமே திறந்து காட்டுச்சு. சமூக நீதி எங்கு வாழுது தமிழ்நாட்டில், எந்த தலைமுறையினர் அதை பற்றி எப்படி பேசுகிறாங்க, குறிப்பாக நம்ம நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கக்கூடிய தலித் அக உலகங்கள், நம்ம அந்த கல்ச்சுரல் கவுண்டர் பப்ளிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து இதுதான் வந்து பொதுக்களம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த பொதுக்களத்தின் வரம்புகளை ஊடறுத்து வேறு மாதிரியான விஷயங்களை பேசக்கூடிய குழுக்கள் அமைப்புகள் செயல்பாட்டாளர்கள் தமிழகம் இருக்கிறத வந்து இனங்காட்டி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வந்து அந்த சமூக நீதி நிகழ்வு வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சாதி எதிர்ப்பு என்பதை வந்து பல நிலைகளில் பேசக்கூடிய தோழர்கள் பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சாதிகளை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸாகவும் அது ஆகிப்போச்சு. இளைஞர்கள் குறிப்பாக நிறைய பேர் வந்து அது கலந்து அதில் வந்து செயல்பட்டு பேசின ஒரு ஸ்பேஸாக அது இருக்கிறத நம்ம இன்னை வரைக்குமே வந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு ரொம்பவும் ஒரு எதிர்மறையான அரசியல் சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நம்பிக்கைக்கான இடங்களாக இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம்னு வந்து எனக்கு தோணுது. இந்த முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் ஒரு அறிவு வறட்சியோ அல்லது வந்து ஒரு அரசியல் கற்பனையில் வந்து ஒரு தொய்வோ வந்து முழுமையாக ஏற்படலை. தொடர்ந்து சில விஷயங்களை நம்மால் பேச முடியுது, எழுத முடியுது, சிந்திக்க முடியுது, எல்லாத்தையும் காட்டிலும் இளைஞர்களோட உரையாட முடியுது. அந்த அதற்கான சாத்தியப்பாடு குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு அப்புறம் நம்பிக்கையே வந்து குறைஞ்சிரும் தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் செந்தில்நாதன் தோழருடைய அவர் முன்னெடுத்து சென்ற வேலைகள் நம்ம யோசிக்கும் போது இதையெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரே விஷயத்தை நான் முக்கியமாக பார்க்குறேன், இதில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு முன்னெடுப்பை வந்து கையில் எடுத்தாலுமே கூட ஒரு கலெக்டிவாக வேலை செய்யக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்குது. அதை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அவருடைய தனிப்பட்ட ஆளுமையை மட்டுமே வந்து அடிப்படையாக கொண்டு அவர் எதையும் வந்து செய்யறது கிடையாது. இந்த சமூக நீதி நிகழ்வுகள் வந்து அது நீங்கள் எப்படி அதை கட்டமைச்சாலும் பரவாயில்ல, அதற்கான எல்லா உறுதுணையும் வந்து நான் செய்கிறேங்கிற ஒரு இதில் தான் அவர் வந்து ஆரம்பித்தார். அதே மாதிரி மாற்று வெளியில் கூட வந்து நிறைய பேரை உள்ளடக்கி தான் மாற்று வெளி வந்து உருவாச்சு. அப்போ அந்த ஒரு கூட்டுணர்வோடு செயல்படுதல் என்பதும் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பண்பாட்டு வெளியில் அருகிக்கிட்டே வருது. ஏன்னா ஒரு சுய காதலையும் சுயமோகத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு பண்பாட்டு வெளி தான் இன்றைக்கி எல்லா பக்கமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய அரசியல் தலைமை தொடங்கி சாதாரண மக்கள் வரைக்கும் இந்த செல்ஃபிங்கிறத நம்ம சாதாரணமாக படம் எடுக்கிறத மட்டும் பார்க்க முடியாது. எல்லாருமே அந்த நமக்கு முன்னால் நாம் காட்ட விரும்பக்கூடிய கண்ணாடியில் மட்டும்தான் நம்ம முகத்தை பார்த்துக்க விரும்புகிறோம். வேறு கண்ணாடிகளில் நம்ம முகத்தை பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஏதாவது ஆயிரமோங்கிற பயத்தில் நம்ம பார்க்கவே விரும்புறது கிடையாது. ஆனால் புத்தகங்கள் காலங்காலமாக நாம் பார்க்க விரும்பாத கண்ணாடிகளை நமக்கு முன்னால் கொண்டு நிறுத்தியிருக்கின்றன. நம்ம பார்க்க மறுக்கும் கண்ணாடிகளாக இருந்திருக்கின்றன. அப்போ அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தை மையப்படுத்தி இந்த வாழ்க்கை வந்து உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை. தோழருக்கு வாழ்த்துக்கள். அவரோடு இணைந்து பயணித்த அனைவருக்கும் குறிப்பாக அவருடைய இணையர் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பணி, ஏன்னா பல நேரங்களில் வந்து ஆண்களுடைய அறிவு தேடல் அவங்களுடைய கற்பனை இது எல்லாமே வந்து பெண்கள் சகிச்சுட்டு வாழ வேண்டியிருக்கு. அதில் அவங்களுக்கு அக்கறை இருக்கலாம் இல்லாமல் போகலாம், அதற்கான பொருளாதார பலம் வந்து ஒருவேளை இருக்கலாம் இல்லாமல் போகலாம். இது தனிப்பட்ட வகையில் நான் சொல்ல பொதுவாக சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவருடைய இணையருடைய தோழமையும் அவங்க வந்து தொடர்ந்து அந்த குடும்ப வெளியை பராமரித்த அந்த பணியையும் நான் ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்குறேன். அது இல்லாமல் போனால் செந்தில்நாதனால் செயல்பட்டுருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அது பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். அந்த வேலைகள் வந்து ரொம்ப முக்கியமானவை. அதில் வந்து இன்னொன்று யோசிச்சு பாருங்க, அதில் நமக்கு நாட்டம் இருக்குது இல்லைங்கிறது யாரும் நம்மளை கேட்கறது கிடையாது. அந்த அரசியல் ரொம்ப சிறப்பான அரசியலாக இருக்கலாம், அந்த கலைப்பணி உன்னதமான கலைப்பணியாக இருக்கலாம்,
அது இன்னொரு விஷயம் என்னன்னா நான் தோழ கீதா சொன்னது போல எந்த கூட்டம் எந்த அமைப்புலையுமே கூட அவர் தன்னை முன்னிலைப்படுத்தினதே கிடையாது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்பா நான் பார்க்குறேன் எவ்வளவு வேலைகள் செஞ்சாலும் எல்லா வேலைகளையும் அவர் தலைமை பண்பு இருக்கு பல விஷயங்களை பலரை ஒன்றா இணைப்பது அவர்களுக்கு தேவையான இடத்தை கொடுக்கறது தேவையான மரியாதை செய்யறது போன்ற விஷயங்களை அவர் எப்போ செஞ்சாலுமே யாரை பார்த்து அவர் பயப்படுறது இல்லை தன்னோட இடத்த அவங்க பிடிச்சிருவாங்கன்னு நினைச்சதே கிடையாது எப்பயுமே வந்து ஒதுங்கி தான் இருந்திருக்காரு மிஸ்டர் டூன்னு சொல்லலாம் அவர் எப்பயுமே சீரியஸாக எல்லா கட்டத்திலுமே அவர் வந்து நம்ம சொல்லலாம் மிஸ்டர் டூ எல்லா கட்டத்திலுமே வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லி எப்பயுமே கூட இருப்பார் அந்த வகையில் நான் ஒரு ஒரு சென்னைக்கு 2011-12 நான் வந்தேன் அதில் நான் நிறைய வேலைகள் செஞ்சோம் அப்போலாம் வந்து அவர் வந்து அவ்வளவு உறுதுணையாக இருந்தார் எனக்கு நிறைய பேர் வந்து அமுதனோட ஏன் சேர்ந்து வேலை செய்றீங்கன்னா கூட அவருக்கு கடுமையாக வாக்கு விமர்சனம் வந்திருக்கு ஆக்சுவலாக நாங்கள் அம்பேத்கர் பெரியா படி போட்டோம் நடத்துகிற சமயத்தில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானார் அவர் ஆக்சுவலாக நீங்கள் முதல்ல அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏன் சேர்த்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்புறம் அவருக்கு என்ன உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்கள் அம்பேத்கரையும் பெரியார் சேர்த்து பேசுறதுக்குன்ற கேள்வி வந்தது இது மாதிரியான கடுமையான விமர்சனங்களுக்கு தான் நாங்கள் உள்ளானோம் அப்போ கூட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இந்த விஷயங்களை வேலை செய்யணும்னு நினச்சார் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பல விஷயங்கள் சேர்ந்து செஞ்சுருக்கோம் குறிப்பாக பணுவல் இருந்த வேலை செஞ்சது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு புத்தக கடை அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அதுக்கு பக்கத்தில் ஒரு உள்ள அரங்கு இருக்கணும் அந்த அரங்கில் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கணும் அந்த ஃபிலிம் ஸ்க்ரீனிங் நடக்கணும் அந்த கூட்டம் நடக்கணும் அது ஒரு புது வெளியாக இருக்கணுன்றத வந்து தீர்மானித்த முக்கிய முக்கியமான நபர்களில் செந்திலாக ஒருத்தர் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த புத்தக கடை வச்சா கூட இந்த மாடல் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதை உண்டாக்குறதுல செந்தில்நாத் முக்கியமான பங்கு உண்டு ஒரு புத்தக கடைனா ஒரு புத்தக கடை மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் நண்பர்கள் வந்து பேசுறது படிக்கிறது கூட்டம் நடத்துறது அதில் வாடகை அதில் வணிக ரீதியாக எதுவும் செய்யாமல் அது யார் வந்து நடத்தாலும் வந்து அரசியல் ரீதியாக முரண்பாடு இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த இடத்த வந்து கொடுக்கணுன்ற ஒரு பண்பாட்டை உருவாக்குறதுல செந்தில்நாத்துக்கு முக்கியமான பங்கு உண்டு அவர் உருவாக்குன அந்த வெளியில் நிறைய பேர் வந்து நிறைய பேர் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு கட்சி இல்லாமல் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் பேஸ் இல்லாத பல பேர் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த இடம் ஒரு முக்கியமான இடமா இருந்தது ஒரு கட்சியிலேருந்து வேலை செய்யணும்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அங்கீகாரமோ இடமோ கிடைக்கும் ஒரு பெரிய அமைப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரமோ இடமோ கிடைக்கும் அளவு மிகப்பெரிய ஒரு கல்லூரியை வேலை செய்கிறீங்க அது மாதிரி இடம் இருந்தால் கூட உங்களுக்கு இடம் கிடைக்கும் எங்களை போல பலர் கோட்டன்கோட் உதிரியார் நாங்கள் வேலை செஞ்சிட்ட சமயத்தில் எங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கல்ச்சரை உருவாக்குன வேலை செஞ்சு நான் இருக்கு பின்னாடி டிஸ்கவரி புக் பேலஸ் வந்தது நிறைய பேர் கோயம்புத்தூர் ஒரு கடை புத்தக கடை பார்த்தேன் மதுரையோட புத்தக கடை அதெல்லாமே இந்த மாடலில் வந்த புத்தக கடைனா அது ஸ்பேஸ் கூட்டம் நடத்துறது மாதிரி விஷயங்கள்லாம் புத்தக கடைக்காரங்களும் இந்த ஸ்பேஸை வந்து ரொம்ப ஓப்பனாக யார் வந்தாலும் கொடுக்குற ஒரு பண்பாட்டை உருவாக்குனதுலையும் பணுவில் அவர் செஞ்ச வேலை செஞ்சதில் முக்கியமானது உண்டு அதோட நம்ம நான் முதலே சொன்ன மாதிரி முக்கியமாக இப்போ நம்ம ரஞ்சித் வந்திருக்காரு ரஞ்சித்தும் இன்னும் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவார் அந்த காலத்துலேருந்து ரஞ்சித்தோட பழக்கம் இருக்குது ரஞ்சித் மாதிரி நிறைய பேர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவர் கல்லூரி படிக்கிறப்ப செந்தில் அண்ணத்தை பேசி இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் அது எங்கே கிடைக்கும் இது எங்கே கிடைக்கும் அவர் பேசி அவருக்கு நிறைய பேர் தம்பி வாடா இது செய்கிற அதை செய்கிறேன்னு சொல்லி நிறைய பேருக்கு அவர் ஆலோசனை சொல்லியிருக்காரு அவங்க பின்னாடி பேராசிரியராக பெரிய ஆளுமைகளாக வளர்ந்த பிறகு கூட அவங்க அதை அந்த அன்பை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண நீங்கள் பார்க்க முடியும் நிறைய பேர் அவர் மேலே கடுமையான இந்த மாதிரி ஆனால் அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு மாணவராக வர சமயத்தில் அவர் அப்படியே அவர் அவர் வாரி அணைச்சி பலவிதமான ஆலோசனைகள் சொல்கிறது சரியான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது இவரை போய் பாரு அவரை போய் பாரு அங்கே போய் பாரு இங்கே போய் பாரு இவருக்கான்னு சொல்கிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நிறைய இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க அதுதான் அவங்களாம் பின்னாடி வந்த பின்னாடி நல்ல இடத்துக்கு வந்த பிறகு கூட அந்த நட்பை அவங்க பாராட்டுறதையும் அவங்களையும் இவரை கொண்டாடுறதையும் நம்ம வந்து பார்க்க முடியாது வெளிப்படையாக வந்து அவர் மேலே அன்பை வெளிப்படுத்துறதையும் பார்க்க முடியாது அந்த வகையில் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆர்ட் கல்ச்சரல் இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க நினைக்கிறேன் இதில் நம்ம வந்து பல சமயங்களில் அவர் வந்து புத்தகம் எழுதாமல் இருக்கலாம் மேடையில் முழங்காத ஆளாக இருக்கலாம் ஆனால் இது இவர் மாதிரியான ஆட்டும் நமக்கு முக்கியம் வேணும் நமக்கு இது மாதிரியான ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் இருந்து வேலை செய்கிறது ஒரு திரை மறைவுக்கு பின்னாடி சைடில் இருந்து நிறைய வேலைகள் செய்கிறதுக்கு இது மாதிரியான ஆட்களோட தான் இன்டெலெக்சுவல் அளவுக்கு எழுத்தாளர் அளவுக்கு பெரிய கடைஞர்கள் அளவுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வைக்கிறார் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்னால நான் சொல்கிறேன் நான் அப்படி சொல்ல நினைக்க வேண்டியதில்லை உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிற காரணமாக தான் இந்த மாதிரி தன்னை முன்னிறுத்தாமல் வேலை செய்வது இதில் நிறைய பேர் நான் வந்து பல கல்லூரிகளில் பல முக்கியமான பேராசிரியர்கள் பல பேர் வந்திருக்கீங்க பல பேர் பல அவங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரீகால் பண்ண முடியும் நான் சொல்கிறது அதை நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக நான் பார்க்குறேன் இது நிறைய பேர் பேசுறதுனால இதுக்கு மேலே ரொம்ப அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறதுனால
நான் தனியா போந்துக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாரும் ஆர்பி அமுதன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக தமிழ் ஆய்வுலகில் இளம் ஆய்வறிஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் பேராசிரியர் பாரா சுப்பிரமணியன் அவர்களின் பெயரிலான இளம் ஆய்வறிஞர் விருது இங்கு தற்போது வழங்கப்பட இருக்கிறது இளம் ஆய்வறிஞர் ராம் சந்தோஷ் அவர்களுக்கு பரிசல் பதிப்பகம் சார்பாக தமிழ் தடம் ஆய்விதழ் சார்பாக பேராசிரியர் பாரா சுப்பிரமணியன் அவர்களின் பெயரிலான இந்த இளம் ஆய்வறிஞர் விருதை வழங்குவதில் தமிழ் தடம் பெருமை கொள்கிறது பரிசல் பெருமை கொள்கிறது இந்த 25வது ஆண்டு விழாவில் நன்றி வணக்கம் ரூபாய் பரிசு தொகையை மதிப்பிற்குரிய இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் வழங்குவார் பரிசலின் இதழ்களான மாற்றுவழி படப்பெட்டி இடைவெளி வரிசையில் தற்போது தமிழ் தடம் தமிழ் ஆய்வுலகில் குறிப்பிடத்தக்க பங்கினை பதிவு செய்ய வெளிவருகிறது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிப்பதைப் போல நம் கருத்தை பிறருக்கு கடத்தும் விதமாகத்தான் பரிசலை பார்க்கிறேன் என்று பரிசல் செந்தில்நாதன் கூறுவார் அவருடைய இந்த இலக்கிய பயணத்தின் 25ஆம் ஆண்டு விழாவில் தமிழ் ஆய்வுலகில் கருத்தை கடத்தும் ஆயுதமாக தமிழ்த்தடம் இதழ் வெளியிடப்படுகிறது தமிழ்த்தடம் இதழினை எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் வா கீதா அவர்கள் வெளியிட மொழிபெயர்ப்பாளர் கவிஞர் பா கல்பனா முதல் பிரதியினை பெற்றுக்கொள்வார் பரிசலின் 25ஆம் ஆண்டு விழாவில் பரிசலின் வெளியீடுகள் பட்டியலை கலைஞர் தொலைக்காட்சியின் தலைமை ஆசிரியர் ப திருமாவேலன் அவர்கள் வெளியிட நாவல் ஆசிரியர் பிரியா விஜயராகவன் பெற்றுக்கொள்வார் தமிழ்த்தடம் ஆய்விதழின் ஆசிரியர் குழுவை அறிவிப்பதில் மகிழ்ச்சி ஆசிரியர் குழு முனைவர் ப ஜெய்கணேஷ் அவர்கள் முனைவர் ஆ பகத்சிங் முனைவர் மு தேவராஜ் முனைவர் இரா அருள் முனைவர் மு செல்வகுமார் அடுத்ததாக ஆலோசகர் குழு முனைவர் பாரா சுப்பிரமணியன் அவர்கள் முனைவர் அழகரசன் அவர்கள் முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்கள் முனைவர் சுந்தர் கணேசன் அவர்கள் முனைவர் ஆ சதீஷ் அவர்கள் ஆசிரியர் மற்றும் பதிப்பாளராக பரிசல் பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் சிவசெந்தில்நாதன் செயல்படுவார் பொறுப்பாசிரியர் முனைவர் கி காவேரி அவர்கள் செயல்படுவார் உலக அரங்கில் தமிழ் ஆய்வுலகில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி கொண்டு வருபவர் மொழியியல் துறையிலும் அகராதியியல் துறையிலும் தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருப்பவர் பேராசிரியர் பாரா சுப்பிரமணியன் அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் என்னுடைய வயதை நினைவுபடுத்திய எப்போதுமே கையில் குறிப்பில்லாமல் பேசுவதில்லை அது என்னுடைய பேராசிரியர் வாயு சுப்பிரமணியத்தினுடைய பழக்கம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டது இப்பொழுது நான் அடிக்கடி பார்க்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் குறிப்பில்லாமல் பேசுவது ஏனென்றால் என்ன பேச வேண்டும் என்பதை நன்றாக தெளிவாக சொல்ல முடியாது இது ஒரு நிகழ்ச்சி என்று நாம் எல்லாம் நினைக்கிறோம் ஆனால் மூணு நிகழ்ச்சி அவர் வந்து பேக் பண்ணியிருக்கார் எல்லாரும் சொன்ன மாதிரி அவருடைய செந்தில்நாதனுடைய பரிசு 25ஆம் ஆண்டு கழிவுலாம்
பிறகு தமிழ் தடம் ஆய்விதழ் வெளியீடு, இளம் ஆய்வறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஆக இந்த மூன்றையும் வந்து இந்த நிகழ்ச்சியிலே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் இத்தனை பேர் வர்றாங்க பேசுறாங்க. இடையில வந்து வானத்தில் விண்மீன்கள் போல இங்கே வந்து நிறைய பலர் அமர்ந்திருக்கிறார். நான் இப்போ வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன், நான் யார்? இது ஒரு பெரிய ஃபிலாசபிக்கல் கொஸ்டின்லாம் இல்லை, சாதாரணமாக இருக்கு. என்னுடைய ஏன் இந்த என்னுடைய பெயரில் இளம் ஆய்வாளர் விருதை ஏன் நேர்வே இருக்கிறாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி. இவர் என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க, என் கனெக்ஷன் என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு முக்கியமான காரணத்தை அவர் சுற்றி வளைச்சு சொன்னார், ஆனால் நேரடியாக நான் சொல்கிறேன். இந்த இளம் ஆய்வாளர்களுக்கும் எனக்கும் எப்போதுமே ஒரு நல்ல ரப்போ என்று சொல்கிறார், நல்ல தொடர்பு. எங்களுடைய மொழி அறக்கட்டளை நிறுவப்பட்ட 1990 இருந்து இன்று வரை எங்கள் ஆய்வு திட்டங்களில் நான் வயதானவர்கள் யாரையும் எடுத்ததில்லை. எப்பொழுதுமே நான் வந்து இளம் ஆய்வாளர்களை தான் என்னுடன் பணி செய்யுமாறு நான் அமர்த்தியிருக்கிறேன், அவர்களுடன் பணி செய்திருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களையும் அறிவாற்றலையும் நான் அவர்களுக்கு கடத்தியிருக்கேன். அந்த அம்சத்திலிருந்து பார்த்தா என்னுடைய பெயரில் நீங்கள் வந்து இந்த ஏற்படுத்தி ஒரு நல்ல இளம் ஆய்வாளர்களுக்கு இன்றைக்கு பரிசளிக்கிறேன். அதாவது ஒரு 32 ஆண்டுகளாக எங்களுடைய ஆய்வு திட்டங்களில் இளம் ஆய்வாளர்களை நான் தேர்வு செய்து அவர்களுடன் பேசியது. இந்த நிகழ்ச்சியினுடைய என்னை அறிமுகப்படுத்த வைத்தார் ஜெயங்கடி. இவரும் எங்கள் 20-20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர் தான், 2 ஆண்டுகள் எங்களுடன் பணி செய்தவர் தான். ஆகவே அப்பொழுது அவர் இளம் அறிஞர், இப்பொழுது அவர் முது அறிஞர். ஆகவே நீங்களே நினைச்சுக்கலாம், 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எங்களுடன் பணி செய்தவர், அப்போது இளைஞர், திருமணம் ஆகுவதற்கு முன்பு. இன்று அவர் வந்து என்னிடமிருந்து என்ன கற்றுக்கொண்டாலும் அவர் தன்னை வளர்த்து ஏன் வந்து இளம் ஆய்வாளர்களை நாம் ஊக்குவிக்கிறோம்? எதிர்காலம் அவர்கள் கையில் தான். 80 வயதுக்கு மேல் நான் வந்து ஒரு நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். இனிவர் வந்து இருக்கிறவர்கள் இளம் ஆய்வாளர்கள் தான் மேலும் மேலே வர, அவர்களுக்கு முடிந்தவரை நம்முடைய அறிவையும் நம்முடைய அனுபவத்தையும் நம்முடைய ஆய்வு அனுபவத்தையும் நாம் அவர்களுக்கு கடந்து வைக்கிறோம். எடுத்துக்கொள்கிறவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், எடுத்துக்கொள்ளாதவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே என்னுடைய அனுபவத்தை அவர்களுக்கு நான் இப்போது கூட நேற்று கூட எங்களுடைய ஒரு ஆய்வு திட்டத்திற்கு நான் வந்து ஆய்வு மாணவரை கேட்டேன். அவர் நேற்று எனக்கு ஒரு அவருடைய ஆய்வு மாணவி ஒருவரை எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகவே இன்று வரை நான் தொடர்ந்து இளம் ஆய்வாளர்களையே நான் நம்பியிருக்கிறேன். அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய புக்கு எல்லாவற்றையும் நான் கவனித்து தான் வருவேன். ஜெய்கணேஷ் முதலில் வருகிற போது 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு நீ எல்லாம் அவ்வளவு பிரபலமாகாத நேரம், இப்பொழுது வருகிறவர்கள் மொபைலை வைத்துக்கொண்டு என்னெல்லாம் ஆகி வந்து
கையிலே கொடுத்துறீங்களா? ஆக இந்த தமிழ் தடம் ஒரு இளம் ஆய்வாளரை தேர்ந்தெடுத்து அவரை நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது. சண்முக விமல் குமார் என்கிற ராம் சந்தோஷ் அவரை இந்த முதல் முறையாக இந்த தமிழ் தடத்தினுடைய முதல் விருது அவருக்கு நம்ம வழங்கினோம். அவர் நீங்கள் இவர் அறிமுகம் செய்து வைக்கிற போது சொன்னது போல படைப்புலகிலும் ஆய்வுலகிலும் அவர் தடம் பதித்து வருகிறார். இதை நான் ஜெய்கணேஷன் சொல்வதிலிருந்தும் இதற்கு முன்பு நீங்கள் அனுப்பியிருந்த சுற்றறிக்கையிலும் நான் வந்து அது அறிய வருகிறேன். அவருடைய ஆய்வையும் ஆய்வு போக்கையும் அவருடைய நான் இன்னும் படிக்கவில்லை. அவருடைய கட்டுரை எதுவும் நான் இன்னும் படிக்கவில்லை. அவரிடம் என்னுடைய அருமை நண்பர் தமிழகனுடைய ஒரு சாயலை நான் காண்கிறேன். தமிழகனுடைய சாயல் என்று சொன்னால் இவரின் அவருடைய நேரடி மாணவராக இருக்க முடியாது. ஒருவேளை மாணவருடைய மாணவராக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட முறையில் அவர் பழகியிருக்கலாம். தமிழகனும் நானும் ஒரே நேரத்தில் கேரளத்தில் தமிழ்துறையில் நான் ஆய்வு மாணவராகவும் அவர் வந்து முதுகலை மாணவராக இருக்கும். ஆக அவருடைய பாதிக்கும் அவருடைய இவரிடம் இருப்பது உண்மையாக இருக்குமானால் தமிழுக்கு ஒரு நல்ல வரம். இவர் வந்து எதிர்காலத்திலே தமிழுக்கு ஒரு நல்ல ஆய்வாளர் வர இருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். கடைசியாக ஒரு சிறு செய்தியை சொல்லிவிட்டு நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஆங்கிலத்தில் டூ நெகட்டிவ்ஸ் மேக் ஏ பாசிட்டிவ் என்று சொல்வார். அது அறிவியலுக்கு பிடிக்கும். அறிவியலுக்கு அது சரிதான். மொழிக்கு அதை வந்து நீங்கள் மொழியினுடைய வாக்கியமைப்பு இவற்றில் எல்லாம் நீங்கள் இரண்டு எதிர்மறைகளை போட்டு சொல்லலாம். இரண்டு எதிர்மறைகளை போட்டு சொல்லுகிற போது அது வந்து உடன்பாட்டு எதுவும் குறிக்கும். உதாரணமாக எனக்கு இலக்கணத்தில் ஆர்வம் இல்லாமல் இல்லை என்று சொல்லலாம். இல்லாமல் என்பதும் எதிர்மறை, இல்லை என்பதும் எதிர்மறை. இரண்டும் சேர்ந்து எதை குறிக்கிறது? எனக்கு இலக்கணத்தில் ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் குறிக்கிறது. ஆனால் மொழி வந்து அப்படி இல்லை. மொழியில் வந்து கனெக்டேஷன்ஸ் அதிகம், துணிப்பொருள் வந்து ரொம்ப அதிகம். இந்த கனெக்டேஷனுங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதில் ஆர்வம் இல்லாமல் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு தயக்கம், ஒரு தயக்கத்தோடு சொல்லுகிறோம். அதாவது இலக்கணம் வந்து என்னுடைய முதல் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி இல்லை, நான் வேண்டுமானால் நான் கற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணிப்பொருள் வந்து அதில் இருக்கு. ஆகவே இந்த டூ நெகட்டிவ்ஸ் மேக் ஏ பாசிட்டிவ் அப்படிங்கிறத மொழியில் நம்ம வந்து பார்க்குற போது ஓரளவுக்கு நாம் நிதானித்து தான் பார்க்கணும். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் நம்முடைய ராம் சந்தோஷ் படைப்புலகிலும் ஆய்வுலகிலும் சஞ்சரிக்கிறார். அவர் இரண்டிலும் வந்து திறமையாக வருவாரானால் ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு அவர் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். படைப்புலகமாக இருந்தாலும் சரி அல்லது ஆய்வுலகமாக இருந்தாலும் சரி அவர் இரண்டிலும் வந்து சிறப்பாக வர வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். ஆக அவருக்கு கிடைத்திருக்கிறது வந்து ஒரு இரட்டை குதிரை சவாரி. அதில் அவர் நன்றாக சவாரி செய்வார் என்று நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விருதை நான் அளித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயரில் வந்த இந்த விருதை அவர் பெற்று
இளமறிஞர் அறிஞராக இன்னொன்று வந்து பத்தாண்டு காலத்தில் அவர் ஆய்வுலகில் நிறைய பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க. நம்ம செந்திலானந்த் தோழர் வந்து ஒரு நல்ல பாட்டு பாடக்கூடியவர், நல்ல பாடகர், ரொம்ப ரசிகர் தன்மையுடையவர், வாழ்க்கையை நல்லா ரசிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து இந்த 25வது ஆண்டு வந்து சாதாரண விஷயம் அல்ல. அவர் வந்து இந்த ஒரு தனி இராணுவம் தான் அவர். அதாவது இன்னைக்கு சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வேலை செய்யறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தனி நபராக நீங்கள் வந்து ஒரு போராளியாக இருக்கலாம், அல்ல செயல்பாட்டெலாம் இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், வேறு வேறு வேலைகள் செய்யலாம். ஆனால் அப்படி தனி நபராக இருந்து கொண்டு ஒரு கூட்டமைப்பாக கூட்டாக செய்வது என்பதுதான் இன்றைக்கி முக்கியமான விஷயம். அதான் செந்திலாதன் தோழர்களுடைய மிக முக்கியமான அம்சமாக நான் பார்க்குறேன். அதான் பல பேர் சொல்லும் போது சொன்னாங்க, கீதா தோழர் பேசும்போதோ இல்லை ஆர்பி அமுதன் போது பேசும்போது சொன்னாங்க, எப்படி வந்து தன்னை முன்னிறுத்திக்காமல் பண்ணுறது சொல்கிறது. அது மட்டும் இல்லை, ஏதாவது வகையில் வந்து எல்லாரும் இணைக்கக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கி புத்தகம் விற்பது என்பது முக்கியமான விஷயந்தான், அந்த வேலையில் ஈடுபடுவது, பதிப்பு தொழில் ஈடுபடுவது. ஆனால் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பணியை வந்து ஒரு ஒரு அந்த புத்தகத்தின் மீதான ஒரு காதலோடு அவர் செய்த ஒரு பணி என்பது என்னன்னா, இன்றைக்கி வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து அதை செஞ்சிருக்கிறாரு. பல முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நடத்திருக்கின்றார். பல ஆய்வுதல்களை கொண்டு வந்ததாக இருக்கலாம், சிறு சிறு நூல்களை கொண்டு வந்திருக்கலாம், அதெல்லாம் தாண்டி பலரை வந்து எழுத வச்சிருக்காரு, வாசிக்க வச்சிருக்கிறாரு. என்ன வந்து இலக்கியம் குறித்து வாசிக்க வச்சதுல தோழர் செந்திலானந்த் தான் முழுமையான பங்கு இருக்கிறது. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக பல இளைஞர்கள் இப்போ வாசக சாலை ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வரவங்க படிக்கும் போறேன்னா எடுத்தோன்னா டாஸ்ட் ஆகி கொடு, அண்ணா கருணா கூட வந்து 4 நாள் படிப்பான் வச்சிருவான் புக்கு, அதுக்கப்புறம் சில பேர் படிப்பான், அது மிரட்டுறது இருக்குது. ஆனால் செந்தில்நாதன் போன்றவர்கள்னா அவர்களுடைய உணர்வுக்கு தகுந்தார் பாண்டனா அவங்கள வாசிக்க வைப்பது, வாசிப்பினுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தளத்தில் செயல்பட்டுருக்கு. அதான் சிறந்த ஒரு பணியாக இருந்திருக்கின்றது. இப்போ நீங்கள் வாசக சாலை அமைப்பிருக்குன்னா அந்த வாசக சாலை தோழல் வந்து செயல்படுவதற்கு கிட்டத்தட்ட பின்னாடி இருந்து செயல்பட்டவர். அதே மாதிரி பல ஆய்வாளர்களுக்கு புத்தகம் கொடுப்பதற்கும் அவர்களுக்கான பாதையும் வந்து திறந்து விட்டு வருவர். அவர் மார்க்சிஸ்ட் கட்சி ஊழியர், தாமையை காசாவுடைய ஒரு தோழர் தான். அதனால வந்து நான் ஒரு பெருமையான விஷயமா தான் பாக்குறேன். எப்படி வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தும் அது வெளித்தளத்தையும் விமர்சனம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு, ஸ்பேஸ் இருக்குது வந்து முழுமையா பயன் பண்ற அது அவசியம் நினைக்கிறேன். அதான் ஒரு ஜனநாயக தன்மையா நான் பாக்குறேன். அவர் டென்ஷனா அவர் யார் மேல கோவந்தாலும் அவர் பேசுறதுக்கு ஒரு 4-5 பேர் வச்சுப்பாரு. எப்போ அவன் மேல பிரச்சனை பண்ணாலும் உங்ககிட்ட பேசுறேன்னு அது வந்து தப்பே கிடையாது. அது மாதிரியான ஒரு வெளிப்படையாக ஒரு தாங்க மாறுபடக்கூடிய விஷயங்களை பேசுவது என்பதுதான் ஜனநாயக வெளியை பாதுகாப்பதற்கும் பலப்படுத்துவதற்குமான ஒரு தளமாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் தோழர் செந்தில்நாதனுடைய பங்களிப்பு என்பது தமிழகத்தில் அறிவு தளத்தில் இந்த மாதிரியான முக்கியமான தளத்தில் பட்டியலிட்டால் அது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய முதன்மையானவர்கள் ஒருவராக செந்தில்நாதன் இருப்பார். அவருடைய குடும்பமும் அது முக்கியமான விஷயங்கள். அவருடைய மகள், மகன், அவர் இணையர், அவங்கெல்லாம் அவருடைய வேலைகளை வந்து கொண்டாட்டமாக பார்த்துருக்காரு. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கஷ்டம் இருக்கும், எவ்வளோ சிக்கல் இருக்கும், அந்த சிக்கல் இருக்கும் போதெல்லாம் அவருக்கு உதவிய நண்பர்கள் இருக்கிறாங்க, தோழர் இருக்காங்க, அவர்கள்லாம் நம்ம வந்து இங்கே வந்து பாராட்டப்பட வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மனுஷன் வந்து செயல்படும் போது தனிப்பட்ட முறையில் பல உளவியல் ரீதியான பொருளாதார சிக்கல் மட்டும் சிக்கல் மட்டும் இல்லை, உளவியல் ரீதியான சிக்கல்கள் வரும். அதெல்லாம் எதிர்கொள்வதற்கு துணை நின்ற நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் அந்த நேரத்தில் நான் பாராட்டில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல இப்போ ஆயுதத்தை கொண்டு வந்திருக்காரு, ஒரு இளம் அறிஞர்களுக்கு விருது கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு இது மாதிரி பலரும் செய்யணும் என்பதற்கான ஒரு பொல்லியை வந்து அவர் எடுத்துக்காட்டிருக்கார். ஸோ செந்தில்நாதன் தோழர் நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அவருடைய வைப்ரன்ஸ், அந்த ஃபயர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்போவுமே வந்து அந்தத்தினுடைய ஃபயரோட அவர் வந்து செயல்படுவதற்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ஜி செல்வா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நன்றியுரை. மருந்து கடையில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர், மிதிவண்டியில் புத்தகம் பெற்றவர், பதிப்பாளராக உயர்ந்தவர், சிற்றிதழ் ஆசிரியர், புதிதாக இலக்கியம் நோக்கி வரும் இளைஞர்களின் வாசிப்புக்கும் வளர்ச்சிக்கும் வழிகாட்டுபவர், கொஞ்சம் கோபக்காரர் ஆனால் அதிக அன்புமிக்கவர், பரிசலை 25 ஆண்டுகள் பல்வேறு இக்கட்டான சூழலிலும் வழிநடத்தி இன்று சிறப்பான இடத்திற்கு கொண்டு வந்துள்ள பரிசல் செந்தில்நாதன் அவர்களை நன்றியுரை வழங்க அன்பு. அனைவருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. சென்னை வந்ததுங்கிறது வந்து முத முத வந்து ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு தான் வந்தோம். அதுக்கப்புறம் சென்னையில் குடியிருந்தது வந்து பெரியார் பாதை சூளைமேட்டில்,
அப்போ நூறோடி ரோடு உருவான காலம், நடுரோட்லாம் வந்து வீடெல்லாம் இருந்தது, அப்போல்லாம் கேஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த காலம் கோயம்பேடுலாம் அப்போ வரல, அப்போ தான் அதுக்கான வேலை தொடங்கினது. பூக்கடையெல்லாம் அங்கே தான் இருந்தது, மருந்து கடையெல்லாம் வேலை பார்த்தேன். அப்போ நந்தி மெடிக்கல்னு ஜிஎன்சி ரோடில் இப்போ இருக்குது. அதுக்கு ஏற்றாப்புல வந்து சர்பெட்டி தியாகராஜ அரங்கம் வந்து இப்போ சர்பெட்டி தியாகராஜ அரங்கம். அப்போ வந்து அது வந்து ஒரு சின்ன கார்பரேஷன் பில்டிங், அது அதில் மாடெல்லாம் இருக்கும், மாடெல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க அந்த இடத்துல. சின்ன நூலகம் இருந்தது. நூலகம் வந்து எனக்கு நண்பரானார். விவேகானந்தரோட வாழ்க்கை வரலாறு தான் அங்கே நிறையா புக்கு படிப்பேன். அந்த வாழ்க்கை வரலாறு படித்தோன்னா என்னமோ தெரில, அது ராமேஸ்வரம் மடத்துக்கு போகணுங்கிற மாதிரி தோணிடுச்சு. அந்த புத்தகத்தை படித்தோன்னா அங்கே போய் மெடிக்கல் கேம்ப் அது இதெல்லாம் நிறையா சுற்ற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 92 பாபர் மசூதி இடிப்பு, அதை ஒட்டி செய்தப்பட்ட கலைகள் அதை வந்து அங்கே பார்க்குறேன். பார்க்கும்போது அது ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அங்கேருந்து சூளைமேடுக்கு முதல்ல செய்தாப்பட்ட இடையில இருந்தோம், அப்புறம் அங்கேயிருந்து சூளைமேடுக்கு மறுபடியும் வர்றோம். வந்து கட்சி ஆஃபீஸ் போகிற மாதிரி சிஐடி ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகிறேன். அவங்கள்ட போய் தாமியா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது போப்பா அப்படின்ட்டாங்க. காலையில் பால் வாங்கிட்டு போய் கேட்டேன் 6:30 மணிக்கு. அதுக்கப்புறம் இல்லை சிபிஎம்மோட அலுவலகம் இருக்கா அப்படின்னு. அப்போ வந்து ஓ பிளாக்ல எம்எம்டியில் ஒரு இடத்துக்கு அனுப்புனாங்க. அங்கே போய் ஒரு தோழரை போய் பார்த்தேன். அவர் வந்து இங்கே யாருமே தாமியாசான யாருமே இங்கே இல்லை, அந்த மாதிரி அமைப்பே கிடையாதுன்னு அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். கலைஞரும் நடக்கும், அங்கே செயலாப்பு நடக்குமா, இந்த பகுதியில் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னாரு. நீங்கள் வேணால் வந்து இந்த சர்ச்சு பக்கத்தில் குமரேசன் ஒருத்தர் இருக்கார், அவரை வேணால் போய் பாருங்கள். ஆ குமரேசன் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருங்கள். இப்போ தீக்கிரர் வந்து சிந்தாயிரப்பட்டியில் அப்போ தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக வந்து மதுரையிலேருந்து கா குமரேசன் பத்திரிகையாளர் வந்திருக்காரு, அவரை போய் பார்த்தேன். அவரும் எனக்கு யாரையுமே தெரியாது அந்த ஏரியாவில். அப்புறம் தான் வந்து ராஜீவ் முருகனோட அண்ணன் சரவணன், அவரும் பத்திரிகையாளர் சுந்தரபுத்தான வைரமுத்து வீட்டு பக்கத்தில் ஒரு மொட்டை மாடிக்கு இருந்தாங்க. அங்கே போயிட்டு போவேன் அடிக்கடி, எல்லா ரூமுக்கு நிறைய பேர் ரூமுக்கு போவேன். கவிதா பாரதி, சீமோகன், நிறையா இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்குது. அப்போ அங்கே வந்து அவரோட கையெழுத்து பத்திரிகை ஒன்று பார்த்தேன். அதை பார்த்தோன்னே நம்ம ஒரு கையெழுத்து தொடங்கலாம்னு சொல்லி தான் பரிசல்ங்கிற கையெழுத்து பத்திரிகை முதல் மாதிரி தொடங்கி அங்கே எம்எம்டி காலனி லைப்ரரியில் வந்து எழுதி போட்டுட்டு அது யார் படிக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களெல்லாம் கூப்பிட்டு தான் அந்த தாமியாசா வந்து எம்எம்டியில் உருவாக்குறோம். அப்படி தான் உருவாச்சு எம்எம்டி. அப்போ வந்து கத்தார் வந்து போலி மோதலில் சுடப்பட்டாருன்னு சைதாப்பட், அப்போல்லாம் பஸ்ஸில் எல்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாங்க, இப்போ கிடையாது. சுடப்பட்டாருன்னு ஒரு இது பார்த்தோன்னே வந்து புதிய வந்து பறையின்னு ஒரு மலர் வந்து நடத்தினார். இப்போ அதில் வந்து கத்தாரோட பேட்டி வந்து ஒரு மொழிபெயர்த்து போட்டினாங்க. அதை உடனே என்னோட கையெழுத்து பத்திரிகை தூக்கி போட்டேன். ஏன்னா ஒரு முக்கியமான அனுபவங்கிறதுனால சொல்கிறேன். எனக்கு வந்து கோட்பாடு இந்த இதெல்லாம் தத்துவம் இதெல்லாம் பெருசாக தெரியாது, இப்போ வரையும் தெரியாது. அப்போ அந்த இதை போட்டவுடனே கட்சி தோழர் 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் இருக்க தாமியாசாவோட கட்சி தோழர் வந்தேன். நீனே கத்தார் பேட்டிலாம் போட்டிருக்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அவர் கம்யூனிஸ்டான அப்படின்னா இப்போ தான் முதல் மாதிரி சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட்லேயே ஏகப்பட்ட கம்யூனிஸ்ட் இருக்குன்னு அப்போ தான் முதல் மாதிரி தெரியும். அப்புறம் நான் வந்து சொன்னேன், தாமியாசா விவசாய அமைப்பு தானே, நான் மட்டும் என் வேலையை பார்க்குறேனே அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன ஒழுங்குபடுத்த நினச்சி நிறைய பேர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் வந்து என்ன மாதிரி சிபிஎம்ல இருக்கேன். அந்த பரிசல் கையெழுத்து பத்திரிகை வந்து தொடங்கிட்டு இப்போ எல்எல்ஏ பில்டிங்கில் நிறைய அரசியல் கூட்டம் நடக்கும். அப்போ வந்து ஒரு 30-40 கடை வந்து என்ன மாதிரி போடுவாங்க. இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிட்டாங்க. இப்போ 2-3 பேர் தான் சென்னையில் வந்து புத்தகம் வாங்கிறது, 2-3 பேர் தான். இலக்கிய கூட்டங்களே கிடையாது. அப்படியே கூட்டம் நடத்தினாலும் போலீஸ்காரங்க வந்து பர்மிஷன் கொடுக்க கூடாங்கிறாங்க. ஏதாவது பேரை பார்த்துட்டா, ஏதாவது ஒரு வித்தியாசமான 2-3 பேரை பார்த்துட்டாலோ தலைப்பை பார்த்துட்டாலோ சேவை சென்டர் உட்பட சேவை சென்டர்லேயே நீங்கள் லெட்டர் கொடுத்தா தான் அவங்க தருவாங்க. இலக்கிய கூட்டமும் தந்துடுவாங்க. கொஞ்சம் அரசியல் மாறுபட்ட கருத்து இருக்குது, ஒருத்தர் ஆ மார்க்ஸ் மாதிரி ஒரு ஆள் பா விடுதலை ராஜ்யம் மாதிரி யாராவது ஒருத்தர் வராங்க, பேரை போட்டோம்னா இவங்க கொடுத்து பேராசிரியர் அரசு வந்து நாங்கள் முதல் நிகழ்ச்சிக்கு வந்து எம்எம்டியில் கூப்பிட்டுருந்தேன். அப்போ வந்து புதுக்கிசை வந்து அப்போ வந்து வந்துட்டு இருந்த காலகட்டம். இப்போ ஆ சிவசுப்ரமணியனுடைய பிள்ளையார் அரசியல் ஒரு முக்கியமான ஒரு சின்ன பிரசுரம் வந்து அவர் போட்டிருந்தார். அது படித்தவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ வி அரசு வந்து தீரநதியில் தமிழ் இசை குறித்து ஒரு இதழ் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், ஒரு 24 பக்கம் இருந்திருக்கும். அந்த கட்டுரையை போடலான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மெடிக்கலில் இருக்கேன் அப்படின்னா, அப்போ சரி வீட்டுக்கு வாங்க பேசுவோம்னார். அப்போ ராஜாஜி பவன் பக்கத்தில் இருந்தார். அப்புறம் அவரை போய் பார்த்தேன். அப்போ அவர் தான் சொன்னார், நம்ம வந்து சின்ன பிரசுரங்கள் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி தான் அவர் தான் கண்டு வச்சேன்னு சொல்லிட்டு ஒரு 24 பக்கம் 25 ரூபா
தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஆய்வாளர்கள் எல்லாமே அதில் எழுதினாங்க. முதல் புத்தகம் வந்து தோழர் எஸ்விஆருடைய பூர்தியும் மார்க்சியங்கிற புத்தகம். அப்புறம் நான் முத்துமாவோடைய இந்திய தத்துவங்களின் அரசியல், சமயங்களின் அரசியல், வாகிதாரங்களுடைய காந்தி அரசியல், இப்படி தொடர்ச்சியாக வந்து ஒரு 10 புத்தகம் வந்தது. அதுக்கப்புறம் ஃபிலிம் சேம்பரில் கொஞ்சம் நான் படம்லாம் நிறைய பார்ப்போம். இப்போ அங்கே வந்து என்னென்னா பாதி படத்தெலாம் உள்ளே விடுவாங்க, ஏன்னா மெம்பர் கிடையாதெல்லாம் விட மாட்டாங்க. அந்த கோபத்தில் வந்து சென்னை மெஸ்ஸில் நாங்கள் வந்து திரைப்பட இயக்கத்தை தொடங்குறோம், மக்கள் திரைப்பட இயக்கம். அப்போ வந்து திரைப்பட இயக்கம் தொடங்கினோடனே பத்திரிகை ஒன்று ஆரம்பிக்கணும், படப்பெட்டின்னு. அது ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கும்போது இந்த கங்கு வரிசை அப்புறம் மாற்று வரிசை வந்துகிட்டே இருந்தது. ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்டில் கண்ணன் மூர்த்தி இருக்காங்க, அவங்கள சந்தித்து பேசினோம். நாங்கள் ஏக்னேஸ் சதீஸ் எல்லாமே போயிருந்தோம். அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி தமிழில் வந்து தாய்வுதலும் பெருசாக இல்லை அப்படி சொல்லி டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை வந்து நடத்தலாம்ன்ற மாதிரி நான் ஆசைப்பட்டு கேட்டேன். அவர் சொன்னார், பேராசி அரசுகிட்டே கேளுங்க, அவரே பொறுப்பாசிரியர் போடுங்கன்னு. மாற்றுவழி இதழ் வந்து அப்படி தான் உருவாச்சு. மாற்றுவழி இதழ் வந்து ஒரு 15 இதழ் வந்தது. அப்புறம் இடையில வந்து நான் இதுவரையும் நூல்களை வந்து லஞ்சம் கொடுத்து லைப்ரரி ஆர்டர் வாங்கினேன். இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து ரெண்டு கூட்டம் நடத்திட்டு இதுவரைக்கும் நிறைய பேர்கிட்ட சட்டப்பட்டுருக்கிறது வரைக்கும் 30% கேட்குறாங்க. கவர்மெண்ட்டில் வந்து நூலை தவணை கொடுத்துருக்கு, 30% கேட்குறாங்க. 10 ஆண்டு போயிடுச்சு. இந்த கவர்மெண்ட் வந்து 2 வருஷம் ஆச்சு, இவங்களுக்கு இன்னும் போடலை. எப்போ போடுவாங்கன்னு தெரியல. ஏற்கனவே அந்த 30% கொடுத்து வாங்கினதுக்கு இன்னும் பணமே கொடுக்கல லைப்ரரி கவர்மெண்ட். இப்போ இருக்க சூழலில் புத்தக தொழிலை நம்பி நான் வந்து செயல்படுறதுக்கு உங்கள் எத்தனை பேருடைய ஒத்துழைப்பு தான். நான் ஒரு ஆள் மட்டும் கேட்குறேன், நான் ஒரு ஆளுங்கிறது தனியாக கிடையாது சார், செந்தில்நாதன் தனியாகலாம் கிடையாது. 2015 வெள்ளத்தில் நான் வந்து தத்தளித்து ஏதோ பண்ணுவோமா என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் இருக்க சமயத்தில் ஆவணக்கூடிய ராமதன் தான் வந்து அவருடைய அலுவலகத்தை வந்து நீங்கள் எடுத்து நடத்துங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தொடர் ரஞ்சித் வந்து அவர் வந்து இருப்பாருந்தாங்க, கீதா தொடர்லாம் அப்படின்னாங்க. ரஞ்சித் தான் சொன்னார், ஆனால் நீங்கள் கடையை ஆரம்பிங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அவர் ஆரம்பித்த கடை தான் பரிசு. இப்போ பரிசலோட வரலாறுல ரஞ்சித்தோட பங்கு வந்து முக்கியமான விஷயம். இந்த தாமியா சாரை வந்து நான் என்றைக்குமே வந்து பதவி அப்படின்லாம் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் கண்டலாக சொல்லுவாங்க, இந்த தாமியா சாகர் வராதுப்பா அப்படின்னு முக்கியமானாலும் சொல்லுவாங்க. அவங்களாம் பார்த்தா தாமியா சமாநில மாநாட்டில் போய் முழங்கிட்டு போவாங்க. இந்த நம்மளை கிண்டல் பண்ணுறாங்கன்னா மேடையிலேருந்து முழங்கிட்டு போவாங்க, அந்த மாதிரி ஆளாக இருப்பாங்க. ஆனால் நான் வந்து 100 அடி ரோட்டில் அவ்வளோ மறியல் பண்ணியிருக்கேன், அதில் எந்த மரியாதை அறியாது. கீழே இருக்கவங்க வேலை செய்கிறவங்களும் வெளியில் தெரியாது யாருக்கும், மேடையில் முழங்குறவங்க மட்டும் தான் தெரியும். அந்த மாடையில் முழங்குறவங்க வந்து கீழே வேலை செய்கிறவங்க கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. அவர் தாமியா சாக்காதுப்பா ஒரே வாரத்தில் முடிப்பான். அவங்களுக்கெல்லாம் கிட்டத்துலேயே போய் கேட்டிருக்கேன், இப்போ எப்படிங்க மேடைக்கு வந்தீங்கன்னு கேட்டு சொல்ல வந்தீங்களா, போன பாண்டிச்சேரி மாநாட்டிலே கேட்டிருக்கேன். நிறைய விஷயம் பேசலான்னு தோணுது, ஆனால் என்னோடய இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பால் கறிக்கறி வந்து ஒரு ஆவணப்படை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அது வரும்போது நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து கண்டிப்பாக அதில் பேசுவேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.